வணக்கம். இது கள்ளிப்பாடி சேதுபதியின் குரல். விக்கிரவாண்டி தொகுதியினுடைய இடைத்தேர்தலின் தேர்தல் களம் என்பது சூடுபிடிக்க தொடங்கியிருக்கிறது. இந்த தொகுதியில் நிச்சயம் வென்றாக வேண்டும் என்பதற்காக திமுகவினுடைய தலைமை அவர்கள் கட்சியினுடைய அமைச்சர்களை அந்த தொகுதியில களமிறக்கியிருக்கிறாங்க. ஒவ்வொரு ஒன்றியத்துக்கும் ஒவ்வொரு அமைச்சர்னு சொல்லிட்டு அவர்களை தேர்தலினுடைய நிர்வாக பொறுப்பாளரா நியமனம் செய்து அவர்களுடைய பிரச்சாரத்தை மேற்கொண்டு அவர்களுடைய பணிகளை தொடங்கியிருக்கிறாங்க. மற்றொரு புறம் பார்த்தோம் அப்படின்னா, தமிழகத்தினுடைய பிரதான எதிர்கட்சியான அதிமுக இந்த தொகுதியில போட்டியிடாத சூழல்ல திமுகவின் நேரடி எதிர்கட்சியாக பாட்டாளி மக்கள் கட்சி இந்த தொகுதியில களமிறக்கியிருக்கிறாங்க. இருமுனை போட்டி, மும்முனை போட்டி, நான்கு முனை போட்டின்னு சொல்லிட்டு ஊடகங்கள்ல பெருமளவுல விவாதிக்கப்பட்டது. இறுதியாக இருமுனை போட்டியாக பிஎம்கே விசஸ் டிஎம்கே என்கிற சூழல் என்பது அங்கே களத்தினுடைய களநிலவரமாக மாறி இருக்குது. இதுல யார் வெல்வாங்க அப்படிங்கிற கேள்விதான் பெரிதானது. காரணம் என்னன்னு கேட்டா, திமுக அங்க இருக்கக்கூடியவர்களே சொன்ன தகவல் என்னன்னா, திமுக ஒவ்வொரு ஓட்டுக்கும் 4000 ரூபாய் கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கிறாங்களா. ஒவ்வொரு ஓட்டுக்கும் 4000 இல்ல, கூடுதலா தேவைப்பட்டது, கூடுதலா கேட்டா கூட கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கிறாங்களா. இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா, இவங்களுடைய தேர்தல் வியூகம் எந்த அளவுக்கு இருக்குது தெரியுமா? ஒவ்வொரு கிராமம், ஒவ்வொரு நகர்பகுதியில அவங்க வீட்டுல எத்தனை வயசுல பசங்க இருக்கிறாங்க, 15 வயசுல இருக்கிறாங்களா, 25 வயசுல இருக்கிறாங்களா, 28 வயசுல இருக்கிறாங்களான்னு சொல்லிட்டு அதையெல்லாமே நோட்டம் இருக்கிறாங்களாம். அதையெல்லாமே அவங்க ஒன்றிய பொறுப்பாளர்கள்லாம் கணக்கெடுத்துருக்கிறாங்களாம். காரணம் என்னன்னா, 15 வயசு பையனுக்கு ஒரு ஐபேடோ இல்லை டேபோ காட்டினா அப்பா அம்மா கிட்ட சொல்லி ஓட்டு போட சொல்லிடுவான். 22 வயசு பையன் இருக்கிறான்னா அவனுக்கு ஒரு செல்போனை கொடுத்துட்டோம்னா அந்த வச்சு அவன் வந்து அம்மா அந்த மாதிரி செல்போன்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்க, நீங்க அவங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லிட்டு ஓட்டு போட வைக்கிறது. இந்த மாதிரி அவர்களுடைய மனநிலையை முழுமையாக அறிந்து அவர்களுக்கு தேவையானவற்றை சோப்பானமோ இல்லை நகையோ பொண்ணோ பொருளோ பொருள் எதுவாக இருந்தாலும் சரி கொடுத்து வாக்கினை பெறுவதற்கு திமுக தயாரா இருக்கு. அவர்களுடைய அமைச்சர்கள்ட்ட இருக்கக்கூடிய பணமே போதுமானது, ஒரு அமைச்சர் கொடுத்தா கூட போதும். ஆனா அதையும் தாண்டி அவனுடைய வேட்பாளர் இருக்காங்க இல்லையா, அன்னியூர் சிவா, அவரே பெரும் கோடீஸ்வரர் தான். அமைச்சர்களே கொடுக்கலனாலும் அவரால் வந்து தனித்து வந்து ஒரு 5000-6000 வரைக்கும் பணம் கொடுத்து வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் அமைந்திருக்கின்றது. இதனாலதான் பாமக அங்க வெற்றி பெறுமா அப்படின்ற கேள்வி எழுந்திருக்கின்றது. ஆனா பாமகவினுடைய தரப்பினுடைய பின்புலம் சூழலை பார்த்தோம் அப்படின்னா, பாட்டாளி மக்கள் கட்சி கிட்ட பணம் கிடையாது. பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வேட்பாளர் ஒரு எளியவர், சும்மா கேஷுவலா போயிட்டு வரவர் தான். அங்க மினிஸ்டர் ஒயிட் ஷர்ட்டோ இல்ல ஓட்டோவோ ஜீரோவோ சிஜியோ அந்த மாதிரி ஷர்ட் போடக்கூடிய மனுஷன் கிடையாது. ஒரு கேஷுவல் பர்சன், ஒரு நார்மல் பர்சன். அவர் வந்து 2016லயே தனித்து நின்ன போது பாமகவிற்கு ஏறத்தாழ 44,000 வாக்குகளை பெற்றுக் கொடுத்தவர், பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வேட்பாளராக அப்போதே கலந்து கண்டவர். அவர்கிட்ட பணம் கிடையாது, ஆனா செய்யணுன்ற எண்ணம் இருக்குது. அவர்கிட்ட இவங்களை மாதிரி கார் பங்களா கிடையாது, ஆனா மக்களுக்கு போராடக்கூடிய எண்ணம் இருக்குது. இந்த எண்ணம் பாமகவை வெற்றி பெற வைக்கும் அப்படின்ட்டு அவர்களை சார்ந்தவர்கள் சொல்றாங்க. மேலும் இன்னொரு கூடுதல் விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க 12 அமைச்சரை இறக்குங்க, 100 அமைச்சரை இறக்குங்க, எது 100 எம்எல்ஏவை இறக்குங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க, ஆனா இந்த தேர்தல்ல நாங்க பாட்டாளி மக்கள் கட்சிக்கு முழு உறுதுணையா இருப்போம்னு சொல்லிட்டு தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சியினுடைய தலைவர்கள் எல்லாமே பிரஸ் மீட் கொடுத்துருக்கிறாங்க, தயாராயிட்டாங்க களத்துக்கு வரது. இதுதான் வந்து எல்லோருமே வியக்க வைக்கக்கூடிய அளவில் இருக்கின்றது. திரு டிடிவி தினகரன் அவர்கள் சொல்றாரு பத்திரிகையாளர் சந்திப்புல, அந்த தொகுதியில வந்து பாமக நிக்கல, நாங்க நிக்கிறோம் அப்படின்றாரு. அண்ணாமலை அதான் சொல்றாரு, அந்த தொகுதியில பாமக நிக்கல, நாங்க நிக்கிறோங்கிறார். திரு ஜான் பாண்டியன் சொல்றாரு, நாங்க தான் நிக்கிறோம், அவங்கள நிக்கல. அது என்ன அப்படின்னா, அவர்கள் தங்களை அவர்களாகவே உணர்கிறார்கள், பாமகவை வந்து தங்களாகவே உணர்கிறார்கள். அதனாலதான் எல்லாரும் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, அதே வந்து டிடிவி தினகரன் அவர்கள் திரு அண்ணாமலை அவர்கள் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, அவங்க கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகள் ஸ்டார்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, பேச்சாளர்கள், அடுத்து வந்து இந்த இவங்களை வந்து அனுப்புனாங்க பணியை கூடுதலா செய்வாங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க இல்லைங்களா, அவங்கள எல்லாருமே தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய பாமகவிற்கு ஒத்துழைப்பு தரக்கூடிய தேர்தல் பணிக்குழுவினுடைய நிர்வாகிகளா களமிறக்க இருக்கிறாங்க. பாஜகவை சார்ந்தவர்கள், அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்கா அமமுகவை சார்ந்தவர்கள், இன்னும் இதர பிற கூட்டணி கட்சியினுடைய தலைவர்கள் எல்லாமே அங்க தேர்தல் களத்துக்கு நேரடியா வரவிருக்கிறாங்க. நேரடியா வந்து அவர்களுடைய களப்பணிய முழு வீச்சுல செயல்படுவதற்கு பாமகவுக்கு கை கொடுத்திருக்கிறாங்க. ஒரு பக்கம் பணபலம், இன்னொரு பக்கம் மக்கள் பலம். பணபலம் விழுகிறதா, மக்கள் பலம் விழுகிறதா அப்படிங்கிறது தான் இந்த தேர்தல். மக்கள் இலகுவா ஏதோ 5000 கொடுக்குறாங்க, 6000 ரூபாய் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு அதை வாங்கி ஓட்டு போட்டா மக்கள் உங்க தலையில நீங்களே மண்ணை போட்டுக்கிறது தான் சமம். ஆனா பாமகவை சார்ந்தவன் என்பதற்காக அதை சொல்லணும். ஒரு நல்ல வேட்பாளர், இன்னும் மாற்றங்கள் அடையாத தமிழ்நாட்டுல பெரிய அளவுல குடிசை இருக்கக்கூடிய வீடுகளா விழுப்புரம் மாவட்டத்துல தான் இருக்குது. குடிசை வீடுகள் பெரிய அளவுல விழுப்புரம் மாவட்டத்துல இருக்குது, பெரிய மாற்றம் காணல.
யாரோ இருக்கிறாங்க திமுக பெரிய ஜாமாவான்கள் அதிமுக பெரிய ஜாமாவான்கள்லாம், ஆனா அந்த பகுதி மாற்றத்திற்குட்பட்ட பகுதியா மாறல. அந்த மாற்றம் வேணும் அப்படின்னாக்க பாட்டாளி மக்கள் கட்சியை ஆதரிங்க, ஒப்பிட்டு ஆதரிங்க, திமுகவையும் பாமகவையும் ஒப்பிட்டு ஆதரிங்கன்றதான் இதோடைய பெரும் கோரிக்கையா வேண்டுகோளா இருக்குது. கூட்டணி கட்சியினுடைய தலைவர்கள் எல்லாமே வேட்புமனு தாக்கல் செய்யறதுக்கும் உடன் வருவதா சொல்லியிருக்கிறாங்களா? மேலும் வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு பின்பு அதுக்கப்புறம் பிரச்சாரத்துல நாங்க முழுமையா இருக்கிறோம் களமிறங்குறோம்னு சொல்லிட்டு அவர்கள் அவர்களுடைய படையோடு அவர்களுடைய நிர்வாகிகளோடு தயாராக இருக்கிறார்கள். விக்கிரவாண்டி களத்தை நோக்கி செல்வதற்கு நாமும் தயாராகுவோம், நம்மால் இயன்றதை செய்வோம், மக்கள் மதிலே உண்மையான விழிப்புணர்வை கொண்டு வந்து விக்கிரவாண்டியினுடைய தேர்தல் களத்துல நாம் நிச்சயம் வெல்வோம் என்று கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கள்ளிப்பாடி சேதுபதி. நன்றி, வணக்கம்.